வணக்கம் தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தற்கால தமிழ் திரைப்படங்களில் இலக்கிய தாக்கம் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி நமக்கு கிடைத்த கலைகளில் மிக புதிது திரைப்படக்கலை ஒரு நூற்றாண்டை ஒட்டிய வயதுதான் அதற்கு அதை ஒரு பெரும் வணிகம் என்று கருதுகிறவர்கள்தான் அதிகம் என்றாலும் அது ஒரு கலை என்பதை மறுக்கவே முடியாது இந்த கலைக்குள் வேறு கலைகளான எழுத்து இசை நடனம் நடிப்பு எல்லாமே அடக்கம் ஆக பல கலைகளின் ஒரு தொகுப்பாக இதை கொள்ளலாம் என்றைக்கு திரைப்படங்கள் தோன்றியனவோ அன்றிலிருந்து அவற்றுக்கு ஒரு கதை அல்லது கண்டென்ட் தேவைப்பட்டன இயற்கையாக இலக்கியங்கள் வந்து நின்று துணைபுரிந்தன விவிலியம் மற்றும் கிறிஸ்துவ இலக்கியங்கள் பல திரைப்படங்களுக்கு கருப்பொருட்கள் தந்து வரும் காமதேனு நம் வாழ்வின் மகத்தான திரைப்படங்களாக தி டென் பென்ஹர் தி பைபிள் போன்ற திரைப்படங்களுக்கு பைபிள் கருப்பொருளாக திகழ்ந்தது கடல் பிரிந்து வழிவிடுவது பரபரப்பான குதிரை ரத போட்டி போன்ற திரைப்படங்களுக்கே உரிய அற்புத காட்சிகள் பைபிளின் எழுத்துக்களை காட்சி விருந்தாக பெரும் திரையில் விரிந்தன ஷேக்ஸ்பியரின் பெரும்பாலான நாடகங்கள் முதல் இரண்டாம் உலகப் போர் குறித்த ஏராளமான எழுத்துகள் திரைப்படங்களாக உயிர் பெற்றிருக்கின்றன ஷேக்ஸ்பியரின் ஒத்தெல்லோ டேமிங் ஆஃப் த ஷ்ரூ போன்ற படைப்புகள் எல்லாம் இந்திய மொழிகளில் கூட பல்வேறு வடிவங்கள் பெற்றிருக்கின்றன கான் வித் விண்ட் டாக்டர் ஜிவாகோ லாரன்ஸ் ஆஃப் அரேபியா பேபியான் சைலன்ஸ் ஆஃப் த லாம் என்று பல பிரம்மாண்ட படங்கள் தற்கால இலக்கியங்களில் இருந்துதான் எடுத்து கையாளப்பட்டன மார்க் டுவைன் பெர்னார்ட் ஷா எர்னஸ்ட் எர்னஸ்டெமிங்வே இர்விங் பாலஸ் ஸ்டோன் ஜெஃப்ரி ஆர்ச்சர் ஆலிஸ்டர் மக்லின் இயான் ஃபிளமிங் ராபர்ட் லூட்லம் போன்ற பிரபல எழுத்தாளர்களின் புதினங்கள் எல்லாம் திரைப்படங்களாகி பெரும் வெற்றியை அடைந்திருக்கின்றன மேலும் த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஃபாரஸ்ட் கம்ப் ஷஷாங் ரிடம்ஷன் தி காட் த கலா போப்புள் போன்ற அபாரமான திரைப்படங்களும் எழுத்தாளர்களால் வடிவமைக்கப்பட்டவையே தமிழ் திரையுலகம் ஆரம்பத்தில் ஹிந்தி படங்களைப் போலவே புராண கதைகளில் இருந்து சின்ன சின்ன கதைகளை தேர்ந்தெடுத்து திரைப்படங்கள் ஆக்கியது ராமாயணமும் மகாபாரதமும் இன்று வரை ஏராளமான தயாரிப்புகளுக்கு திணி போட்டுக் கொண்டிருக்கின்றன தாதா சாஹிப் பால்கே இயக்கிய முதல் இந்திய திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா ஒரு தூய்மையான புராண கதை தென்னிந்திய சினிமா கிட்டத்தட்ட ஏக காலத்தில் முக்கிய நான்கு மொழிகளில் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கியது அப்போது சென்னை அனைத்து மொழி திரைப்படங்களுக்கும் தலைநகரமாக இருந்த காலம் தமிழ் திரையுலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தயாரித்த முதல் மௌனப்படம் கீசகவதம் நடராஜ முதலியார் இயக்கியது மகாபாரதத்திலிருந்து பேய்த்து எடுக்கப்பட்ட ஒரு கதை முதல் தமிழ் பேசும் படமாக வந்ததோ காளிதாஸ் பெரும் கவிஞன் காளிதாசனின் வாழ்க்கை குறித்த கற்பனை கதைகளிலிருந்து உருவானது தமிழ் பேசும் படங்கள் பெரும்பாலும் புராண கதைகளிலிருந்தே எடுத்து பத்து வருடங்களுக்கு மேலாக இயங்கின சமூக படங்கள் உருவாகத் தொடங்கிய போது துப்பறியும் புதினங்களை தேடி எடுத்து படமாக்கின காப்பியங்கள் கூட திரைப்படங்களுக்கு கருவாகி இருக்கின்றன வளையாபதி திரைப்படமாக வந்திருக்கிறது சிலப்பதிகாரம் இரண்டு முறை கண்ணகி என்ற பெயரிலும் பூம்புகார் என்ற பெயரிலும் இளங்கோவன் மற்றும் கருணாநிதி எழுத்திலும் வெளிவந்திருக்கிறது ஏ ஆர் ரங்கராஜு எழுதிய சந்திரகாந்தா எஸ் எஸ் வாசன் எழுதிய சதி லீலாவதி ஹிந்தி எழுத்தாளர் பிரேம்சந்த் எழுதிய சேவா சதனம் கல்கி எழுதிய தியாகபூமி போன்றவை ஆரம்பகால திரைப்படங்கள் நாற்பதுகளிலேயே ஷேக்ஸ்பியர் எழுதிய மர்ச்சன்ட் ஆஃப் எனிஸ் நாடகத்திலிருந்து முக்கிய கதாபாத்திரமான வட்டி கடைக்காரன் ஷைலக் கதாபாத்திரத்தை முக்கியமாக வைத்து தமிழில் தயாரித்தனர் செருகளத்தூர் சாமா இந்த பாத்திரத்தில் பிரமாதமாக நடித்தார் என்று சொல்வார்கள் இன்னொரு ஷேக்ஸ்பியர் நாடகமான டுவெல்த் நைட் கன்னியின் காதலி என்ற பெயரிலும் வெளிவந்தது அலெக்சாண்டர் டுமா எழுதிய முக்கியமான நாவல்களில் ஒன்றான த மேன் இன் த அயர்ன் மாஸ்க் அப்படியே தமிழ் படுத்தப்பட்டு பி யு சின்னப்பா நடிக்க உத்தம புத்திரன் என்ற பெயரில் வெளியானது தமிழில் வெளியான இரட்டை வேட படங்களில் இதுதான் முதல் திரைப்படம் பின்னர் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவாஜி கணேசனை வைத்து தயாரித்தனர் அவரது இன்னொரு புகழ்பெற்ற புதினமான கார்சிகன் பிரதர்ஸ் இன்னொரு ரெட்டை வேட படமாக அபூர்வ சகோதரர்கள் என்ற பெயரில் எம் கே ராதா நடித்து வெளியானது வழக்கம் போல இதற்கும் ஒரு மறு ஆக்கம் நிகழ்ந்து நீரும் நெருப்பும் என்று எம்ஜிஆர் நடித்து வெளியானது விக்டர் ஹியூகோவின் லே மிசரபிள்ஸ் நாவல் ஏழைப்படும் பாடு என்று அந்த காலத்திலேயே வெளிவந்தது நீண்டகாலம் கழித்து உருமாற்றப்பட்டு ஞான ஒளியாக வெளியானது புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் ஆர் கே நாராயண் இவரது கைடு மால்குடி டேஸ் போன்ற புதினங்கள் எல்லாம் படமாகும் முன்னரேயே நாற்பதுகளில் இவரது பிரபல புதினமான மிஸ்டர் சம்பத் தமிழில் மிஸ் மாலினி என்ற பெயரில் வெளியானது பின்னர் பல ஆண்டுகளுக்கு பின் சோ நடிக்க மிஸ்டர் சம்பத் என்ற பெயரிலேயே வெளியானது வடுவூர் துரைசாமி ஐயங்காரின் திகம்பரசாமியார் அதே பெயரில் எம் என் நம்பியாரின் நடிப்பில் வெளியானது இதே நேரத்தில் தமிழகத்தின் பக்கத்து மாநிலமான கேரளாவின் திரைப்பட உலகம் எப்படி இருந்தது என்றும் பார்க்க வேண்டும் மலையாளத்தின் பெரும்பாலான இலக்கியவாதிகள் திரைத்துறையுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தனர் திரைத்துறையினரும் இலக்கிய வாசனை மிகுந்தவர்கள் தகழி சிவசங்கரன் பிள்ளையின் இரண்டிடங்கழி என்ற புதினம் திரைப்படமாக வெளிவந்தது வணிக திரைப்படங்களை உருவாக்கி வந்த மெர்ரில் அண்ட் சுப்பிரமணியம் இதன் இயக்குனர் பொதுமக்களுக்குள் நடைபெற்ற வர்க்கப் போராட்டத்தையும் ஏழை விவசாயிகளை சுரண்டிய நிலச்சுவான்தார்களையும் முக்கிய அம்சங்களாக வைக்கப்பட்டிருந்த நாவல் தகழியின் இன்னொரு புகழ்பெற்ற நாவல் செம்மி பரிக்குட்டி பழனி கருத்தம்மா போன்ற பாத்திரங்களை அற்புதமான வண்ணப் படப்பிடிப்பில் திரையில் காட்டினார் இயக்குனர் ராமுகாரியன் கேரள கடற்புற கிராமத்தில் நடக்கும் கதை தமிழகத்திலும் நன்கு அறிமுகமானது தகழியின் இந்த இலக்கிய படைப்பை திரைக்காக மெருகேற்றியவர்கள் இயக்குனர் ராமு இசையமைப்பாளர் சலில் சௌத்ரி ஒளிப்பதிவாளர் மார்கஸ் பார்ட்லி படத்தொகுப்பாளர் பிரபல ஹிந்தி இயக்குனர் ரிஷிகேஷ் முகர்ஜி பாடலாசிரியர் வயலார் ராமவர்மா மற்றும் நடிகர்கள் ஷீலா சத்யன் மது சிறந்த இந்திய திரைப்படத்திற்கான தங்கப்பதக்கத்தையும் இந்த திரைப்படம் பெற்றது தகழியின் பல எழுத்துக்கள் திரைவடிவம் பெற்றுவிட்டன சமீபத்தில் நான் பார்த்த பயானகம் என்ற அருமையான திரைப்படம் கூட தகழி எழுதிய கயறு புதினத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதியாகும் வைக்கம் முகமது பஷீர் எழுதிய பார்கவி நிலையம் தொடங்கி ஏராளமான படைப்புகள் திரைப்பட வடிவங்கள் எடுத்தன இவற்றில் பார்கவி நிலையமும் பால்யகால சகியும் இரண்டு முறை திரைப்பட வடிவங்கள் பெற்றன அடூர் கோபாலகிருஷ்ணன் பஷீரின் மதிலுகள் நாவலை அற்புதமான திரைப்படமாக எடுத்தார் மம்முட்டி இளைஞர் பஷீராக நடித்திருந்தார் எம் டி வாசுதேவன் நாயரின் பல படைப்புகள் திரைப்படமாகி இருக்கின்றன அவரே சிலவற்றை இயக்கியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் பல திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்களை தனியாக எழுதியிருக்கிறார் எதிர்நாயகர்களின் நாயகர்களின் கோணத்திலிருந்து அவர்கள் வாழ்க்கையை அணுகி புதிய திரைக்கதைகளை படைப்பது அவர் பாணி இந்த வரிசையில் ஒரு வடக்கன் வீரகதா வைஷாலி பெருந்தச்சன் போன்ற திரைப்படங்கள் இடம்பெறும் மலையாள சினிமாவின் இலக்கிய முகம் எம்டி என்று சொன்னால் அது மிக இல்லை தோப்பில் பாசி போன்ற இடது சார்பு இலக்கியவாதிகள் தங்கள் பங்குக்கு எழுதிய நீங்கள் என்ன கம்யூனிஸ்டாக்கி மூலதனம் துலாபாரம் போன்ற பல புரட்சிகர சிந்தனையுள்ள நாடகங்கள் கேபிஏசி குழுவினரால் மேடையேற்றப்பட்டு பின்னர் திரைப்படங்களாகவும் உருவெடுத்தன பத்மராஜனின் பல சிறுகதைகளும் நாவல்களும் அவரால் மட்டுமல்லாமல் பரதன் போன்ற இயக்குநர்களாலும் திரையாக்கம் பெற்றன மதுபால் ஒரு நடிகராக புகழ்பெற்றிருந்தாலும் ஒரு எழுத்தாளராகவும் அறியப்பட்டவர் சில திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறார் அவற்றில் ஒழிமுறி என்ற திரைப்படம் தமிழின் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜெயமோகனால் எழுதப்பட்டது நவீன எழுத்தாளர்கள் பலருடைய ஆக்கங்கள் திரைப்படமாக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் குறிப்பிடத்தக்கது அடூர் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய விதேயன் பால் சக்கரியா எழுதிய பாஸ்கர் பட்டேலரும் என்டே ஜீவிதமும் என்ற கதைதான் இது ஜெமினி வாசன் ஒரு பத்திரிகையாளராகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்ததால் அவர் நடத்திய ஆனந்த விகடனில் ஒரு தொடர்கதை வெளியாகும் போதே அதை திரைப்படமாகவும் ஆக்கினார் கல்கி எழுதிய தியாகபூமி அதற்கு ஓவியங்களுக்கு பதில் திரைப்பட ஸ்டில்களே இடம்பெற்றது அப்போது ஒரு புதுமையாக பேசப்பட்டது பின்னர் கல்கியின் பல படைப்புகள் திரைப்படங்கள் ஆயின கல்வனின் காதலி பார்த்திபன் கனவு போன்ற படங்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஓவியர் மணியம் போன்றவர்கள் பங்கு கொண்டதால் பார்த்திபன் கனவு திரைப்படத்தின் ஆடை அலங்காரங்கள் அரங்க அமைப்புகள் அனைத்தும் அழகுற கொஞ்சம் யதார்த்தத்திற்கு அருகில் இருந்தன படத்தின் முக்கிய முடிச்சு படிப்பதில் மட்டுமே ஆர்வம் தரும் திரையில் என்று இந்த திரைப்படம் நிரூபித்தது சிவகாமியின் சபதம் கதையை எம்ஜிஆர் திரைப்படமாக எடுக்க ஆசைப்பட்டதாகவும் பத்மா சுப்பிரமணியம் நடிக்க மறுத்ததால் கைவிட்டதாகவும் ஒரு கர்ண பரம்பரை பேச்சுண்டு கல்கியின் மாஸ்டர் பீஸ் என்று வர்ணிக்கப்படும் பொன்னியின் செல்வன் பல ஆண்டுகளாக பலராலும் திரைப்படமாக்கும் முயற்சியில் இருந்தது எம்ஜிஆர் இதற்காக திரைக்கதை எழுத இயக்குனர் மகேந்திரனை பணியமர்த்தினார் பல ஆண்டுகளுக்கு பின் திரைப்படங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வேகம் கண்டவுடன் மணிரத்னம் இதை படமாக்கினார் இரண்டு பாகங்களாக வெளிவந்தது வந்த வேகத்திலேயே மக்களால் மறக்கடிக்கப்பட்டது எழுத்தில் இருந்த சுவை படத்தில் இல்லை என்று கதையை படித்தவர்கள் சொன்னார்கள் மணிக்குடி எழுத்தாளர் பி எஸ் ராமையாவும் சாண்டில்யனும் அசோகமித்ரனும் திரையுலகில் பணிபுரிந்தவர்கள் ராமையா தனாமராவதி போன்ற திரைப்படங்களை இயக்கியும் இருக்கிறார் சாண்டில்யன் போர்டர் கந்தன் போன்ற படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் இவர் எழுதிய புதினமான ஜீவபூமி சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவாகி பாதியில் நின்று போனது புதுமை பித்தன் கூட சில காலம் தியாகராஜ பாகவதற்காக எழுதி கொண்டிருந்தார் பாவேந்தர் என்று அழைக்கப்பட்ட பாரதிதாசன் கூட சில படங்களுக்கு கதை எழுதியவர்தான் அவர் பாடல்கள் கூட திரைப்படங்களில் பயன்பட்டிருக்கின்றன ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் நம் சகாப்தத்தின் மகத்தான எழுத்தாளர் சிறுவயது வயது முதல் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுடன் வளர்ந்தவர் அதனாலேயே நிறைய அயல்நாட்டு திரைப்படங்கள் குறித்து அறியவும் பார்க்கவும் சந்தர்ப்பங்கள் அமைத்துக் கொண்டவர் எழுத்தில் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கூட்டுறவு முறையில் உருவான பாதை தெரியுது பார் படத்தில் பணிபுரிந்தார் முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் உருவாக்கிய படம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கே சி எஸ் அருணாச்சலம் போன்றவர்களுடன் ஜெயகாந்தனும் பாடல்கள் எழுதினார் அவர் எழுதிய தென்னங்கீற்று ஊஞ்சலிலே என்ற பாடல் இவற்றில் பெரும் புகழ் பெற்றது இசையமைத்ததும் ஒரு இயக்கத்தோழரான எம் பி ஸ்ரீனிவாசன் இந்த பிள்ளையார் சுழி ஜெயகாந்தனை திரைப்பட இயக்கம் என்ற துறைக்கு இழுத்தது அவருடைய புகழ்பெற்ற நாவலான உன்னைப்போல் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திரைக்கு வந்தது முற்றிலும் புதுமுகங்கள் நடித்த யதார்த்த முறையில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் பல விருதுகளையும் வென்றது யாருக்காக அழுதான் என்ற இன்னொரு திரைப்படத்தையும் இயக்கிவிட்டு கொண்டார் ஜெயகாந்தன் ஆனால் அவரது எழுத்துப் படைப்புகள் பின்னர் திரைப்படங்களாக வெளிவரத் தொடங்கின பாதை தெரியுது பார் படத்தில் கதாநாயகனாக நடித்தவரும் ஜெயகாந்தனின் உதவி இயக்குனராக இருந்தவருமான கே விஜயன் முதன் முதலாக இயக்கிய திரைப்படம் காவல் தெய்வம் ஜெயகாந்தனின் குறுநாவலை அடிப்படையாக வைத்து உருவானது இது ஜனரஞ்சகமான பல குடும்ப படங்களை எடுத்து புகழ்பெற்ற இயக்குனர் பீம்சிங் தன் பாணியை மாற்றி வேறு ஸ்டைலில் இயக்கிய திரைப்படம் ஜெயகாந்தன் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் அதைத் தொடர்ந்து ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் கருணை உள்ளம் என்று சில திரைப்படங்கள் தொடர்ந்தன பின்னர் பீம்சிங்கின் மகன் எடிட்டர் லெனின் இயக்குனர் ஆன பின்பு ஜெயகாந்தனின் ஊருக்கு நூறு பேர் நாவலை திரைப்படமாக எடுத்தார் இன்னொரு புகழ்பெற்ற எழுத்தாளர் அகிலன் இவருடைய பாவை விளக்கு கதையை இயக்குனர் சோமு படமாக்கினார் திரைக்கதை வசனம் எழுதியவர் ஏ பி நாகராஜன் அவரே அகிலனின் இன்னொரு கதையை குலமகள் ராதை என்ற பெயரில் இயக்கினார் எம்ஜிஆரின் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தின் கதையும் அகிலனுடையதுதான் ஏ பி நாகராஜன் விகடனில் வெளியான தில்லானா மோகனாம்பாள் கதையை திரைப்படமாக எடுத்தார் இது அவரது சாதனை பட்டியலில் ஒரு மணி மகுடம் அனைத்து தரப்பினரையும் கவர்ந்த ஒரு அற்புத திரைப்படமாக மலர்ந்தது இதை எழுதிய கொத்தமங்கலம் சுப்புவின் இன்னொரு கதையான ராவ் பகதூர் சிங்காரம் விளையாட்டு பிள்ளை என்ற பெயரில் திரைக்கு வந்து படு தோல்வி கண்டது நாற்பதுகளின் இறுதி தொடங்கி திராவிட எழுத்தாளர்களின் பிரவேசம் தமிழகத்தை உலுக்கியது அதுவரை திரைப்படங்களின் வசன நடை புராண பாணியில் நாதா சுவாமி என்றும் சில படங்களில் பிராமண பாணி தமிழிலும் வந்து கொண்டிருந்தது வசனகர்த்தா இளங்கோவன் வருகை இந்த பாணிகளை புரட்டி போட்டது பின்னர் வந்த அண்ணாதுரை கருணாநிதி போன்றவர்கள் மொழியை அழகுபடுத்தி அலங்காரமும் அடுக்கு மொழியும் சேர்த்து வழங்கினார்கள் அதை சிவாஜி கணேசன் போன்றவர்கள் பேசும்போது மக்களை மிகவும் கவர்ந்து அந்த பாணிக்கு பெரும்பாலோர் ரசிகர்கள் ஆகிவிட்டனர் மக்கள் ஆதரவு அவர்களை தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக்கியது திராவிட திரைப்பட எழுத்தாளர்களில் சிபி சிற்றரசு ஆசை தம்பி மாறன் கண்ணதாசன் என்று தொடங்கி காளிமுத்து வலம்புரி வரை புகழோடு இருந்தனர் மகரிஷி சுஜாதா மணியன் போன்ற வார இதழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் ஒரு காலகட்டத்தில் நிறைய வெளியாகின லக்ஷ்மி சிவசங்கரி அனுராதாரமணன் போன்றவர்களும் இதில் அடக்கம் இயக்குனர் மகேந்திரனின் இயக்குனர் அவதாரம் தமிழ் திரையுலகில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல பிரபல கதை வசனகர்த்தாவாக திகழ்ந்த அவர் தன் முதல் படத்துக்காக தானே கதை எழுதவில்லை வேறு கதைகளை நாடி சென்றார் உமாச்சந்திரனின் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து படமாக்கத் துவங்கினார் முள்ளும் மலரும் திரைக்கதை மூலக்கதையிலிருந்து விலகித்தான் இருந்தது மகேந்திரன் வெகு சிறப்பாக இதை உருவாக்கினார் அடுத்த திரைப்படத்திற்கு அவர் தேர்ந்தெடுத்தது புதுமைப்பித்தனை சிற்றென்னை என்ற சிறுகதையை முற்றிலும் வேறுவிதமான விதமான ட்ரீட்மெண்ட் தந்து ஒரு அற்புதமான காவியத்தை உருவாக்கினார் மகேந்திரன் படைப்புகளில் உச்சம் உதிரிப்புக்கள் தான் என்று அடித்து சொல்லலாம் தமிழ் திரையுலகம் காணாத பாணியில் அமைந்தன திரைப்படமும் அதன் கதாபாத்திரங்களும் தன் மூன்றாவது படத்திற்காக பொன்னியிலனின் உறவுகள் என்ற குறுநாவலை தேர்ந்தெடுத்தார் பூட்டாத பூட்டுகள் என்ற பெயரில் வந்த அந்த படம் குழப்பமான ஒரு திரைக்கதையினால் வெற்றி பெறவில்லை பின்னர் வந்த மகேந்திரனின் திரைப்படங்களில் பெரிய எழுத்தாளர்களின் தாக்கம் பெரிதாக இல்லை தற்கால இயக்குநர்கள் பலர் சமகால இலக்கியங்களில் இருந்து படத்திற்கான கருக்களை தேடுகிறார்கள் நவீன எழுத்தாளர்களை திரைக்கதை வசனம் எழுத நியமிக்கிறார்கள் இன்று பெரும்பாலான உதவி இயக்குநர்கள் அடிப்படையில் சிறுகதை எழுத்தாளர்கள் இவர்களால் தமிழ் ரசனையில் பெரும் மாற்றங்கள் வருமா என்பது நம்புவதா வேண்டாமா என்றுதான் தெரியவில்லை நாஞ்சில் நாடனின் தலைகீழ் விகிதங்கள் நாவலை சொல்ல மறந்த கதை படமாக எடுத்தார் தங்கர்பச்சான் இத்தனைக்கும் அவரே ஒரு எழுத்தாளர் தன் கதைகள் பலவற்றை படமாக்கியவர் இயக்குனர் பாலா தன் பரதேசி படத்திற்கு நாஞ்சில் நாடனின் ஒரு சிறுகதையை பாதி படத்திற்கு பயன்படுத்தி நாஞ்சில் நாடனையே வசனமும் எழுத வைத்துவிட்டார் அவரது இன்னொரு சிறுகதை சமீபத்தில் மண்டேலா என்ற பெயரில் வெளிவந்தது எஸ் ராமகிருஷ்ணன் பல படங்களுக்கு வசனம் எழுதுகிறார் பூமணியின் வெக்கை சந்திரனின் லாக் அப் போன்ற படைப்புகளை வெற்றிமாறன் அசுரன் விசாரணை என்ற பெயர்களில் படமாக்கினார் இவரது பெரும்பாலான படைப்புகள் எழுத்தாளர்களிடம் பெறப்பட்டவையே ஜெயமோகன் சமீபத்திய திரைப்பட உலகில் தவிர்க்க முடியாத பெயராக விளங்குகிறார் சுஜாதா மறைவுக்கு பின் மணிரத்னம் சங்கர் போன்ற பிரம்மாண்ட இயக்குனர்களின் திரைப்படங்களில் பணிபுரிகிறார் இலக்கியங்களை படிப்பது ஒரு தனியான அனுபவம் படிக்கும் போதே நமக்கு காட்சிகள் விரிகின்றன கதாபாத்திரங்களுக்கான உருவங்கள் நம் கற்பனையிலேயே உருவாகின்றன நமக்கான அரங்கங்களை நாமே சிருஷ்டித்துக் கொள்கிறோம் திரைப்படங்கள் நம் கற்பனை காட்சிகளுக்கு வேறு வடிவங்கள் தருகின்றன இயக்குனர் முதல் அரங்க அமைப்பு உதவியாளர் வரை பலர் நமக்கான காட்சி வடிவங்களுக்காக உழைக்கின்றனர் திரைக்கதை மாற்றங்கள் நமக்கு அதிர்ச்சியை தரலாம் ஆனால் அவை இன்னொரு கலைஞன் நமக்கு தரும் இறுதி வடிவம் எப்படி இருந்தாலும் ரசிகனுக்கு பெரும் தீனியை தரவல்லவை இந்த இரு கலை வடிவங்களும் நன்றி வணக்கம்